மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் ஈர உலகம் பட்டவர்த்திக்கு போல காலையில் 8:30 பாரதி தலைமையில் ராதாகிருஷ்ணனோட தலைமையில் பட்டவர்த்தியில் தலைஞாயிறில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணி படம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறப்பிய கொஞ்சம் அமைதியாக இருங்க. சாதி இளைஞர்கள் கலவரத்தை ஆரம்பிச்சுட்டான். 8:30 ஈர உலகம் எங்கே இருக்கிறான்னா இளந்த முடியில் இருக்கிறான். இதே இந்த சிலையில் நான் மாலை அணிவிச்சுட்டு இருக்கும் போது தான் இப்போ மயிலாடுதுறையினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வம் அவர்களுடைய அலைபேசியில் அப்போ டிஎஸ்பியாக இருந்த வசந்தராஜா கூப்பிடுறாரு. இந்த இடத்துல இருந்தால் பேசுகிறேன். நம்மளுடைய மயிலாடுதுறை இன்ஸ்பெக்டருடைய செல்லிலேருந்து பட்டவர்த்தியில் பிரச்சனை உங்கள் தோழர்களை கலைந்து போக சொல்லுங்கன்னு சொல்கிறார். அப்போ நான் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு என்ன சூழல் தெரிஞ்சுட்டு முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு நான் பட்டவர்த்தி போனேன். ஈழ உலகம் போனதுனால கலவரம் அல்ல, உள்ளூர்காரங்க படம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறப்பிய சாதி வெறிவூட்டப்பட்ட ரவுடி கும்பல் அங்கே கலவரத்தை ஆரம்பிச்சிருச்சு. நான் போகிறேன், கையில் கட்டையோட நிற்கிறான், கல்லோட நிற்கிறான், ஒரு 50 பேர். ஆனால் நம்ம பின்னாடி 500 பேர் நிற்கிறான். ஒரு வருஷம் 5 பேர் தெரிவான் சட்டத்தை காட்டி பேசுகிறேன். டிஎஸ்பி அந்த வசந்தராஜாட்ட பேசுகிறேன், பேசுறேன். இந்த இடத்துல பொது இடத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை வச்சு மரியாதை செலுத்துறது அரசு தடுக்குதான்னு கேட்கிறேன், வருவாய்த்துறை தடுக்குதான்னு கேட்கிறேன். அந்த காணொலி பூரா இன்னமும் இருக்கு, 500,000 பேர் பார்த்துருக்கிறாங்க. வசந்தராஜா நான் தடுக்கலன்னு சொல்றாரு. அரசு தடுக்காத போது யாரோ 10 ரவுடி தடுப்பான், அதுக்காக நான் என்ன பண்ண முடியாதுங்க? அஞ்சலி செலுத்துவதிலிருந்து பின்வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தோழர்கள்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்குறேன். ஏன் ஒதுக்குறேன்னாக்கா கையில் கட்டையை வச்சுருக்கான், அங்கே கண்ணு முட்டி இருக்கு. இவன் அடிச்சு எடுத்து அடித்தா எவ்வளோ தூரம் போகணும்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம தோழர்கள் பாதி கொண்டு சொல்லிட்டு ஒரு பக்கமாக நம்முடைய தோழர்களை ஒதுக்கிட்டு நான் மட்டுமே போய் அங்கே மாலை அணிவிக்கிறேன், கல்லையும் கட்டையும் அடித்து தூக்கி அடிக்கிறான். அப்போ 2.5 மணி நேரம் டிஎஸ்பி வசந்தராஜாவும் அங்கே இருந்த ஆய்வாளர் ஜீவராஜா மணிகண்டனும் 10 பொறுக்கி பயல அடிச்சு விரட்டுறதுக்கு யோக்கியது இல்லாததுடைய விளைவு தான் 2021 23 வரை அந்த பிரச்சனைக்கு தான் கிடைக்கல தீர்வு கிடைக்கல. 8:30 9:30 11 மணி வரலையும் 30-40 ரவுடிட்டு 50 போலீஸ் இருக்குது. மயிலாடுதுறை உட்கோட்டத்தினுடைய டிஎஸ்பி வசந்தராஜா இருக்காரு, அவன் அங்கே மிரட்டத்துக்கு யோக்கியதில்லாதனுடைய விளைவு தான் 2022 ஏப்ரலில் 144 தடை உத்தரவு. தஞ்சை சராகத்தினுடைய டிஐஜி தலைமையில் பல மாவட்ட போலீஸ் 2022 ஏப்ரல் 6 டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் 144 தடை உத்தரவு. 7-8 மாவட்டத்தினுடைய போலீஸ் இதெல்லாம் யாரால ஈரோடனாலயா சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் ரவுடிகளுக்கு ஆதரவா இருந்ததுனால, சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீஸ் சாதி வெறியர்களோடு வெளிப்படையா கூட்டணி வச்சிருந்ததனுடைய விளைவு தான் 2021 டிசம்பர்லிருந்து கடந்த 2022 ஏப்ரல் டிசம்பர் 6 வரையிலும் அங்கு ஒரு கலவரமான சூழல் கேட்டால் பெரும்பான்மையான பேர் எடுக்கிறானா? யாரு பெரும்பான்மையானவர்? பட்டவர்த்தியில இந்த பக்கம் பட்டவர்த்தி பேருந்து நிலையத்திலிருந்து வைத்தியேஸ்வரம் கோயில் போற சாலையில 200 மீட்டரும் பட்டவர்த்தி பேருந்து நிலையத்திலிருந்து கொஞ்ச தூரம் போய் வடக்க 250 மீட்டர்ல இருக்குவன் பெரும்பான்மைன்னு சொன்னா இந்த மாவட்டத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் ஈழவளவும் பட்டவர்த்திக்கு போல. நாகப்பட்டினம் மாவட்ட போலீஸ், திருவாரூர் மாவட்ட போலீஸ், தஞ்சாவூர் மாவட்ட போலீஸ், திருச்சி மாவட்ட போலீஸ், பெரம்பலூர் மாவட்ட போலீஸ், அரியலூர் மாவட்ட போலீஸ், அதோட இந்த மாவட்டத்தினுடைய போலீஸும் இருக்கு. காவல் கட்டுப்பாட்டார நான் பார்க்குற அந்த காட்சி எல்லாம் மரத்தில் ஏறி டவர் வச்சுட்டு இதை கண்காணிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியதானோ? ஒரு தேசத்தினுடைய தலைவருக்கு ஒரு சுதந்திர நாட்டில் 20 பேர் அஞ்சலி செலுத்துறதுக்கு காவல் கட்டுப்பாட்டார, காவல் தடுப்பு, வஜ்ர வாகனம், 7 மாவட்ட போலீஸ், எனக்காக கேவலம்
இந்த தேசத்திற்கு இந்த நாட்டுக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு கேவலம் இந்த இடத்துல நின்னு தான் சொன்னேன் ஈழவளவன் உயிரா இருக்கும் இன்னைக்கு மக்கள் ஆதரவோடு அரசாங்கத்தினுடைய அயோக்கியதனத்தை அம்பலப்படுத்தணும் பல்லாயிரக்கணக்கான மக்களை அணி திரட்டி சட்டத்தின் வழியாக நின்று போராடணும் இன்னைக்கு நமக்கான உரிமைகளை அங்கு நிலைநாட்டி இருக்கிறோம் நம்முடைய அன்பு தம்பி பாரதி அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அன்பு சகோதரன் சாமி சீசா ராஜமோகன் இவர்களுடைய வழிகாட்டுதலோடு கிராம மக்களுடைய இளைஞர்கள் ஆதரவு நமக்கு பெருமளவில் இருந்தது நம்மை முழுமையாக அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் நம்பினார்கள் நாங்கள் அழைத்த போதெல்லாம் மக்கள் அணிதிரண்டார்கள் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் ஒரு பக்கம் இந்த அரசு நிர்வாகம் சாதி வெறியர்களோடு நிற்பதை எல்லாம் நாம் அம்பலப்படுத்தினோம் அதனுடைய விளைவு இன்று சட்டம் அங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஏழு மாவட்டத்தினுடைய போலீஸ் இருக்கிறதுனால இங்கு அமைதியா இல்ல நாங்கள் சமூக அமைதியை விரும்புகின்றோம் சாதி கலவரத்தை விரும்பவில்லை விடுதலை சிறுத்தைகள் எங்களை கட்டுப்படுத்தியிருக்கிறோம் பொறுக்கிதனம் பண்ணணும் கலவரத்தை உருவாக்கணும்னு நினைச்சிருந்தனாக்கா டிசம்பர் 6, 2021லயே நான் என்ன பண்ணிருப்பேன் இருந்த மக்களை வச்சு நான் ரெண்டு தப்பி இந்த பக்கம் வந்த மயிலாடுதுறை ரோட்டு பக்கம் வந்தேன் எங்க தோழர்களை தட்டி தள்ளிக்கிட்டு ரெண்டு தப்படி இந்தாண்ட வரனா ரெண்டு தப்படி ரோட்டை தாண்டி என்ன அங்க அமைதி காத்தோம் உழைக்கும் மக்களுக்கு இடையிலே மோதல் வேண்டாம் அங்க அவன் சாதி வெறி ஊட்டியிருக்கிறான் இழந்து போன செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்காக அந்த மக்களை சாதி ரீதியா உசுப்பேத்துறான் ஆனா உழைக்கும் மக்களுக்குள் கலவரம் வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் அங்கு அமைதி காத்து வந்தோம் இதுதான் நடந்துச்சு ஆனா ஈழவளவன் இங்க நிக்கிறப்பிய அங்க பிரசன்னகுமார்ங்கிற ஒரு கிராம நிர்வாக அலுவலகத்தை போலீஸ் மிரட்டி புகார் வாங்கியிருக்குது எத்தனை இடத்துல விஓ புகார் கொடுத்திருக்காங்க சட்டவிரோதமான கூட்டத்தகை அங்க கொடுத்த போலீஸ் வாங்கின புகார் வாங்கிச்சுல ரெண்டு பேரு மேலையும் வாங்கியிருக்கணும் ஈழவளவன் தலைமையில மட்டும்தான் அங்க சட்டத்துக்கு புறமா நடந்தாங்களாம் 8:30 அங்க சாதி வரிய அங்கு மக்களை அணை திரட்டி இங்க அங்க மிரட்டிக்கிட்டு இருந்த அவன் மேல அந்த பிரசன்னகுமார் வந்து புகார் கொடுக்கல அந்த பாவம் அப்பாய் போலீஸ் மிரட்டி வாங்குது இன்னொரு ரவுடி பய பாலமுருகன் பேரு அவன்கிட்ட புகார் வாங்குறான் ஆனா அந்த ரெண்டு வழக்குலயும் நான் மட்டும் பிணையில் எடுத்துக்கல முந்தானைத்து வரலையும் இவன் ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுக்கு போராடும் போது அரசாங்கம் வழக்கு பதிவு செய்யும் பிணையில் எடுத்துக்க முடியுமா பட்டியல் சொல்ற கேட்டுக்க நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் வேளாங்கண்ணி நாகூர் கீழ்வேலூர் அந்த பக்கம் இங்க பொறையாறு பெரம்பூர் சுத்தாலம் மயிலாடுதுறை செம்பனார் கோயில் மணல்மேடு சீர்காழி திருவன்காடு இப்போ கூட ஒரு பொய்யா போன மாசத்தில் ஏகேசியில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இப்படி போட போட நம்ம அதை பிணையில் எடுத்துகிட்டா இருக்க முடியும் எடுக்கல ஆனால் ஒரு வழக்கில் கூட பிணையில் எடுத்துக்கல ஆனால் இவனை பூச்சி காட்டிக்கிட்டு மட்டவரத்துக்கு கீழே உழவன் போவான் இவனை முடக்கணும்னு முந்தா நேர்த்தி வீட்டில் நான் இல்லாத போது நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க அவங்களுக்கு வணக்கம் சொல்றேன் ஒட்டுனவர் ஒட்டுறதுக்கு ஏவுனவங்க உங்களுடைய கடமை உணர்ச்சியை பாராட்டுறேன் எப்படி போய் ஒட்டணும் அவங்க கொடுத்த போது வாங்க மறுத்துருக்கணும் மாச கணக்கில் அவன் ஊர்லயே இருக்கக்கூடாது தலைமறைவாக இருக்கணும் அவன் வீட்டில் போய் ஒட்டலாம் ஏடா 24 மணி நேரமும் மக்களோட இருந்துகிட்டு இருக்கிறேன் நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறேன் தினமும் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் ஆனா நான் தலைமறைவு குற்றவாளின்னு சொல்லிட்டு வீட்டுல ஓட்டிட்டு போயிருக்காங்க இதை ஒட்டுனா ஈழ உலகம் பயந்து ஊற விட்டு ஓடி போய் 5 நடிஞ்சு என்ன பயம் எதுவும் இல்ல போட்டிருக்க உடைதான் நமக்கான சொந்தம் இப்ப என்ன புடிச்சு சிறையில போட்டா என் பொண்டாட்டிக்கு சோறு போடுங்கிற பயமா உள்ள குட்டி ரோட்ல நிக்குமேன்ற பயமா பொது வாழ்வுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் திறந்து விட்டு தான் வந்துட்டோம் என்னால அந்த பூச்சி காட்டி சட்டம் ஒடுக்குமுறை அடக்குமுறை எல்லாம் காட்டி எங்களை எந்த காலத்துல பண்ண முடியாது நீ சட்டத்தை செய்யல அம்பலப்படுத்துறேன் இதுக்கு வழக்கு போடுங்க தனிநபரா எந்த காவல்துறையும் நான் என்ன பண்ணலைங்க எதுக்குறது இல்ல சட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன்னா உங்களை ஜனநாயக ரீதியா அம்பலப்படுத்துறோம் இன்னும் இருக்கு ஏற்கனவே ஒட்டிட்டு போயிட்டீங்க இருக்கிற வழக்கெல்லாம் தினம் வந்து ஒட்டுங்க இனிமே ஒருத்தவன் கூட நான் சம்மனை கையெழுத்து விடுவாங்க மாட்டேன் நியாயமா நடக்கலையில ஆனா தலைமுறை வாய்க்கிறேன் அப்ப எத்தனை பயன் நீங்க தலைமுறை வாயிருக்கலாம் சாரா விக்கிறவன் கஞ்சா விக்கிறவன் ஒரு ரவுடி சமூகத்திற்கு புறமானவன்லாம் மேல இந்த வழக்கை இந்த நடைமுறையை கையாளுறீங்களா தப்புன்னு சொல்லல அப்ப ஏன் விடுதலை சிறுத்தைகளும் ஈழவளவன் மேல போட்ட வழக்கில் காட்டக்கூடிய இந்த ஆர்வத்தையே மற்ற வழக்கில் காட்டப்பட்டிருக்கீங்க அப்ப ஒடுக்குமுறையை கையானா ஓடிடுவான் அப்படியா வாய்ப்பே இல்லை சமூகத்திற்கு புறம்பான எந்த நடவடிக்கையும் நாங்கள் ஈடுபட்டதில்லை
ஈழவளவன் கலெக்டராக போகிறது இல்லை, ஈழவளவன் நாடாளுமன்றத்துக்கு போகணுங்கிறதுக்கு விருப்பம் இல்லை, சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லைங்க விருப்பம் இல்லை. இந்த மக்களுடைய உரிமைக்காய் வாழும் முறை போராட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற நீங்க இன்ஸ்பெக்டரா போகணும், இன்ஸ்பெக்டர் கூட நீங்க டிஎஸ்பியா போகணும், டிஎஸ்பியா இருக்கிறவங்க ஏடிஎஸ்பியா போகணும், ஏடிஎஸ்பியா ரிமார்க் இல்லைன்னா எஸ்பிஐ ரிட்டையர்ட் ஆகணும், இல்லைன்னா ஏடிஎஸ்பியோட என்ன பண்ணுவாங்க போயிடுவாங்க. மக்கள் திரள் போராட்டத்தையுமே எடுத்தோம், இனிமே சட்ட ரீதியான போராட்டத்தை எடுக்கும் போது நான் எங்க குற்றவாளியா என்னை நிறுத்தி நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்களோ அதே நீதிமன்றத்தில் நீங்களும் நிற்பீங்க. நடந்தீங்க, ஒடுக்குமுறையை கையாளக்கூடாது, அதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்போ பட்டவர்த்தியில் ஒரு நாள் பிரச்சனை நடந்துச்சுல, இன்னைக்கு எப்படி அமைதியாக நடந்துச்சு? இதனால ஈழவளவன் சொன்னால் 20 பேர் அனுமதிங்கன்னு சொன்னால, இப்போ 244 தடை உத்தரவு போட்டு ஓராண்டு காலம் 500,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு எஸ்ஐ சொல்கிறாரு. நான் சொல்லல, அவர் சொல்கிறாரு, எங்கள் தாலி அறக்கிறான், சோர்வாய் கொடுக்க சொல்கிறான், என்னட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறான், மண்ணு காசை கூட அந்த பையன் வாங்கிட்டு இருக்கிறான், நாராய காசை கூட அவன் வாங்கிக்கிறான், என் தாலி அறக்கிறான், 2 லட்சம் நேற்று தான் வாங்கி கொடுத்தேன்னு போன வருஷம் சொன்னாருங்க. 144 தடை உத்தரவு போட்ட போது வந்திருக்கக்கூடிய போலீஸுக்கெல்லாம் சோறு வாங்குறதுக்கு ஒருத்தர் ஒப்படைச்சாராம். அப்ப இதெல்லாம் பட்டு புத்தியை கத்துக்கிட்டு இன்னைக்கு 244 உத்தரவு, அதுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? சட்டத்திற்கு முன்னால் சாதி வெறியர்களை பணிய வைத்தோம், சாதி வெறியர்களோடு கமுக்க கூட்டணி அமைத்திருந்த அதிகார வர்க்கத்தை இன்று மக்கள் தொகையோடு பணிய வைத்திருக்கிறோம். இந்த அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறை அடக்குமுறை எல்லாம் நாங்கள் வந்து சர்வசாதாரணமாக எதிர்கொண்டிருக்கிறோம். வேற இந்த கருணாநிதி ஆட்சி காலத்திலும் நாங்கள் மக்களை திரட்டி ஜனநாயக ரீதியாக போராடி இருக்கிறோம். ஜெயலலிதா ஆட்சி காலம், அதுக்கப்புறம் வந்த பன்னீர்செல்வம் ஆட்சி, பழனிசாமி ஆட்சி, இப்போ நாம இந்த ஆட்சியில் கூட்டணியில் இருந்தாலும் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மக்களை அணி திரட்டி போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் எங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த மக்களுடைய விடுதலைக்காக உயிருள்ளவரை புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் வழியில் நின்று நாங்கள் போராடி கொண்டிருப்போம். எங்களை வழி நடத்தக்கூடிய பேராளுமை மகத்தான தலைவர் திருமா என்னும் ஒரு தத்துவ மக்களுடைய விடுதலைக்காக, சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளுக்காக, இன்னும் இருக்கக்கூடிய இதர மக்களுடைய அரசியல் சமூக பொருளாதார விடுதலைக்கான யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த காவலர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் வருத்தம் இல்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காவலர்கள் மீதும் உங்களுக்கு வருத்தம். நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துருப்பீங்க, அங்க யாரையாவது பார்த்துட்டு அதே அளவு கொள்ள இந்த மண்ணில் இருக்கிறவனை பார்த்தா நீங்க தோத்து போயிடுவீங்க. மண்ணுக்கான வரலாறு வேற, எங்களுடைய வரலாறு வேற, எங்களுடைய சித்தாந்தம் வேற. எனவே அங்க அப்படி இருப்பான், நான் ஒரு முதலாளின்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு, நான் சாதாரண விவசாயி கூட்டு குடும்பம் தான், ஒரு பேச்சுக்கு என் ஊர்ல இருக்கிறப்ப அங்க இருக்கிற வேலையாளே இங்க வா அண்டை போடுன்னு கூப்பிடுறப்ப ஓடி வந்து கக்கட்டில் துணியை வச்சுட்டு எப்ப சாமி அண்டை போடணும் எத்தனை ஏக்கர்ன்னு கேட்பான். அதே பார்வையில் நான் நல்லுத்துக்குடிக்கு வந்திருக்கேன்னு வச்சுங்க, 2 ஏக்கர் நிலம் சாவடி பண்றதுக்கு, அங்க போய் இங்க வா அண்டை போடணும் கூப்பிடுறோம் என்ன யோயா அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு என்ன வரும், என் ஊர்ல யோயின்னு கூப்பிட்டா அவன் கக்கத்துல துணியை வச்சுட்டு வரான், நல்லுத்துக்குடியில ஏழுனா என்ன பண்றான், ஏழு கிளியும் பாக்குறானே அப்படின்னா அவனுக்கு பாத்திரம் வரும். அப்ப என் ஊர்ல உள்ள அளவு கூட நல்லுத்துக்குடிக்கு பொருந்தாது. அப்ப இந்த மாவட்ட மண்ணானது வித்தியாசமான மண்ணு, இங்க போராளிகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம், பொறுக்கிகளை நாங்க உருவாக்கிக்காக உரிமைகளுக்காக வச்சிருக்கிறோம். காகிதம் பொறுக்கிகளுக்கும் எங்களையும் சமன்படுத்தி பார்க்க கூடாது, வித்தியாசமான மண்ணு. உங்களுக்கும் சேர்த்து போராட தயாராகிட்டு இருக்கோம், போலீஸுக்கும். நீண்ட காலமா உங்களுக்கு சங்கமே இல்லை, நாய் மேய்க்கிறவனு கூட சங்கம் இருக்கு, குடியிருக்கிறான் குடியிருப்போருக்கான சங்கம் இருக்குது, வாடகை பாத்திரம் வச்சிருக்கிறான் அவனுக்கான சங்கம் இருக்கு, இன்னும் மத்த மத்த தொழில் செய்யறவங்களா சங்கம் இருக்கு, 24 மணி நேரம் மக்கள் பணி ஆற்றக்கூடிய காவலர்களுக்கு சங்கம் இல்லை. ஆனா உங்களுக்கு சங்கம் வேணும், விடுதலை சிறுத்தைகள் போராடிட்டு இருக்கோம், எங்களை அடிச்சாலும் பரவாயில்லை. இந்த 14 ஏப்ரல் 14 யாருக்காவது உங்களுக்கு உறவுக்காரங்களுக்கு விசேஷம் இருக்கும்,
வரணும்னு சொல்லிருப்பீங்க. ஆனா உங்களுடைய மேலதிகாரி உனக்கு விடுப்பு இல்ல, பட்டவர்த்திக்கு போகிறப்ப உங்களுடைய சொந்த பந்தத்தோட உங்களால அந்த நாளை கழிக்க முடியாது. ஆனா அந்த சுகத்தை எல்லாம் விட்டுட்டு தான் நீங்க மக்களுக்கு பணியாற்றீங்க. உங்களுக்கும் சேர்ந்து நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம். எனவே தனிநபராக ஒடுக்குமுறைகளை எங்கள் மீது ஏவுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த மகத்தான தலைவருடைய அரசியலை என்ன இடர்பாடுகள் வந்தாலும் இந்த மண்ணில் நிலைநிறுத்திய தீர்வோம், அதுல மாற்று கருத்தில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, பட்டவர்த்தி பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை உறுதியாக எங்களோடு நின்ற அந்த கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள், பெரியோர்கள், சட்ட ரீதியாக உதவி செய்த எங்களுடைய வழக்கறிஞர்கள், அன்பு தம்பி பாரதி தலைமையில் சாமி சீதாராமன் ராஜ்மோகன் தலைமையில் தொடர்ந்து வருவாய்த்துறை காவல்துறையுடைய அதிகாரிகளை சந்தித்து முறையிடும் போதெல்லாம் உடன் வந்த இளைஞர்கள் பல்வேறு தளங்களிலும் எங்களுக்கு ஆதரவாக நின்ன விடுதலை சிறுத்தைகள் கிராம மக்கள், இதற்கு ஆதரவளித்த அனைத்து தரப்பு மக்களுக்கும், எங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கிய இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன். அந்த பகுதியில் இந்த பட்டவர்த்தி பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு சட்ட ரீதியாக போராட்டத்தை முன்னெடுத்தவன் நம்முடைய அன்பு தம்பி திவாகர். ஆனால் உடல்நிலை பாதிப்பால் நம்முடைய தம்பி திவாகர் கடந்த ஆண்டு மறைந்துவிட்டான். இந்த சம்பவத்தை அவனால் பார்க்க முடியவில்லை என்ற வேதனை எங்களை வாட்டுகிறது. எனவே அந்த மறைந்த மகத்தான போராளி திவாகருக்கும் இந்த நேரத்தில் வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மேலிட பொறுப்பாளர் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று நாம் சேர்ந்தே வந்தோம். அந்த உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொண்டோம். மீண்டும் ஒரு முறை உறுதிமொழியை ஏற்க வேண்டாம் என்பதனால் அந்த உறுதிமொழியை ஏற்கவில்லை. ஒரு முறை ஏற்றுவிட்டோம், மீண்டும் ஏற்க வேண்டாம் என்பதற்காக நாம் இன்னொரு முறையும் அதை ஏற்க வேண்டாம். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட இயக்கத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப கூட ஒரு பரபரப்பு உண்டு பண்ணலாம், ஒரு பரபரப்பு விரும்பலாம், பரபரப்ப விரும்பலாம். 144 தடை உத்தரவு இல்ல, டெல்டா மாவீரர் இல்ல, 144 தடை உத்தரவு இல்ல, ஈழவளவும் பட்டவர்த்திக்கு போக கூடாதுன்னு வருவாய்த்துறை சொல்லல, நீதிமன்றம் என்ன சொல்லல, சொந்தக்காரன் பட்டவர்த்தியில இருக்கிறான், அவனுக்கு உடம்பு சரியில்ல, அவனை பார்க்க போகணுமா போக கூடாது, நாளைக்கு எங்க போய் பதில் சொல்லுவாங்க, போய் பதில் சொல்லுவீங்க, அந்த நிலைமைய நான் எடுக்கலாம். சட்டத்தை காட்டி பண்ண முடியாது, என்னையா அடக்க முடியாது. நான் இதோட தெரிவித்து மீண்டும் ஒரு முறை மக்கள் சார்ந்த நடவடிக்கை நாம என்ன பண்ணுவோம், வந்து இப்போ இவங்க பூச்சி காட்டுறாங்க. நான் இது வழி சமூக வலைதளத்தில் இயங்கல, கூட இருக்கக்கூடிய தம்பிகளுடைய சமூக வலைதளத்தில் தான் பயன்படுத்தி இருந்தேன். அவன் மேல இவங்க என்ன பண்றாங்க, வழக்க போட்டு முடக்கினால என் பேர்லயே ஒரு சமூக முகநூல் ஐடியா தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். மக்கள் திரள் போராட்டம் ஒரு பக்கம், இனிமே எங்கெல்லாம் சட்டவிரோத நடவடிக்கை நடக்குதோ அங்க நான் போயிடுவேன், லைவ் போடுவேன். டாஸ்மார்க் இருக்குது, நடராஜபுரத்துல நள்ளிரவுல இருந்து விடிய காலம் வரையும் நிக்குது, கடலங்குடிக்கு போற ஆத்தூர் பாலத்துக்கு பக்கத்துல விக்குது, மாயவரம் டவுன்ல விக்குது, ஆதாரத்தோட போவேன். 10 மணிக்கு நான் சாராய விற்கிறவன்ட்ட போய் 2 ஆளை விட்டு வாங்க சொல்லுவேன், காட்டுல கொடுப்பான், ஆதாரத்தை என்ன பண்ணிக்குவேன், தயார் பண்ணிக்குவேன், லைவ் போடுவேன். இதை கட்டுப்படுத்த வேண்டிய வேலை யாருக்கு இருக்கு, அன்னிப்பள்ளத்திலிருந்து வைத்தீஸ்வரம் போறப்பாடுல சேத்தூர் இருக்குல்ல உள்ள போறோம்ல, அதுக்கு வடக்க பக்கம் ரோட்ல இருந்து பாக்குற இடத்துல பண்ண கூட்டங்கிற பேர்ல நூத்து கணக்கான மண் எடுத்து கடத்திட்டு இருக்காங்கல்ல, இதை கட்டுப்படுத்துறதுக்கு மணல்மேடு போலீஸ்க்கு அதிகாரம் இருக்குல்ல, யாருடைய வேலை, போலீஸ் லைவ் போடுவேன். மணல் கடத்தலுக்கு துணை போகக்கூடிய காவலர்கள் அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் சொல்லிட்டு செய்வேன், தொடர்ந்து செய்வேன், என்ன வழக்க வேணாலும் போடு, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், எதிர்கொள்ள தயாரா இருக்கிறேன். காவல்துறையினுடைய பதிவுல பதிவு பண்ணிட்டு இருக்க, நல்லா பதிவு பண்ணீங்க, மணல்மேடு காவல் நிலையத்துல பதிவு பண்ணி நல்லா பதிவு பண்ணு, மணல்மேடு காவல் எல்லையில் இருக்கக்கூடிய இடத்துல பண்ண கூட்டங்கிற பேர்ல மண்ணை வெட்டி அனுப்பிச்சுட்டு இருக்கிறான், அதை தடுக்கணும்,
மயிலாடுதுறையில கஞ்சா விக்கிறதுல ஏப்ரல் 14/2022ல எஸ்பிடிஏ சொன்ன எஸ்பி அலுவலகத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க கஞ்சாவே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா 3 மாசம் கழிச்சு 100 கஞ்சா வியாபாரியோட கணக்க போலீஸ் முடக்கி இருக்கிறதா போலீஸ் தான் சொன்னுச்சு ஏப்ரல் 14/2022 2022ல ஈழவளம் சொன்னப்ப இல்லைன்னு சொன்னாங்க 3 மாசம் கழிச்சு கஞ்சாவை ஒடுக்கி இருக்கிறதா சொல்லி பத்திரிகையில செய்தி கொடுக்குறாங்க மாவட்டம் முழுவதும் கஞ்சா இருக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய யாருக்கு இருக்கு போலீஸுக்கு நான் அதெல்லாம் லைவ் போடுவேன் மக்களுக்கான வேலைகளை மக்கள் அதனோடு முன்னெடுப்போம் அடக்குமுறைகளை காட்டியோ ஒடுக்குமுறைகளை காட்டியோ ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை மக்கள் சார்ந்த நிகழ்வுகளில் சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அட்டங்க மறுப்போம் அத்து மீறுவோம் எழுவோம் திருப்பி அடிப்போம் நாங்கள் ஆடுகள் அல்ல கூட்டமும் அல்ல எழுச்சி தமிழர் திருமாவின் தம்பிகள் நாங்கள் என்ன செய்யும் என்ன செய்யும் பொய் வழக்கும் கொடுஞ்சிறையும் போராளிகளை என்ன செய்யும் அஞ்சோ மாட்டோம் அஞ்சோ மாட்டோம் அடக்குமுறைகளை எண்ணு அஞ்சோ மாட்டோம் அம்பலப்படுத்தியிருக்கின்றோம் கமுக்க கூட்டணி அமைத்த வர்க்கத்தை அம்பலப்படுத்துவோம் அம்பலப்படுத்துவோம் அதிகார வர்க்கத்தின் அத்துமீறலை அதிகார வர்க்கத்தின் சமூக விரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவோம் அம்பலப்படுத்துவோம் மக்கள் உரிமையை வென்றெடுத்த மக்கள் போராளி தமிழர் அண்ணன் தம்பி அண்ணன் ஈழவளவா அண்ணன் ஈழவளவா மக்கள் போராளி அன்பு தோழர்களே இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து மக்களை அணி திரட்டி ஒரு பக்கம் ஜனநாயக ரீதியான மக்கள் திரள் போராட்டம் மற்றொரு பக்கம் சட்ட போராட்டங்களை நடத்தி இதற்கு அனைத்து விதத்திலும் உறுதுணையாக நடத்த நம்முடைய அன்பு தம்பி அன்பு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கு அனைவரும் சார்பில் பக்கவர்த்தியில் சாதி வெறியாட்டத்தை திருத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை அங்கு வைக்க செய்த மகத்தான தலைவரின் தம்பி அண்ணன் ஈழவளவன் அவர்களுக்கு பக்கவர்த்தி Yeah.
ஆமா